எவ்ரிவன் வெல்கம் பேக். பிரேக்கப் இஸ் வெரி பெயின்ஃபுல். நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அன்பானவங்க நம்ம லைஃப்லேருந்து நம்ம பிரியறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? பட் நாட் ஆல் த டைம். ஒரு சில சமயங்களில் பிரேக்கப் வில் பி த பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் யுவர் லைஃப். நாம் நல்ல வேலை இவங்களை பிரேக்கப் பண்ணிட்டோம், இல்லைனா நம்ம லைஃப் இன்னும் ரொம்ப மோசமாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் அ பிரேக்கப், நீங்கள் இவங்க வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா திஸ் வீடியோ இஸ் ஸ்பெஷலி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 6 ரெட் ஃப்ளாக்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் சில போனஸ் டிப்ஸும் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா திஸ் இஸ் தி பெஸ்ட் சைன் ஃபார் யூ ஃபார் எ பிரேக்அப். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினாக்கா ஹாய், வெல்கம் டு தி சேனல். அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ டேக் ஒன் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் சோ தட் நீங்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ நவ லெட்ஸ் டேவ் இன்டு தி வீடியோ. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்மளையும் நமக்கு எவ்வளோ வயசாயிருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம ஒரு குழந்தையாகவே மாறிடுவோம். பட் இது கொஞ்சம் ஓவராக போய் அவங்களோட டாமினேஷனை காட்டுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக் நம்பர் ஒன். ஸோ டாமினேஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களை லிட்ரலி ஒரு ஸ்டூப்பிட் மாதிரி நடத்துவாங்க. அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன சொன்னாலும் அதுதான் சரியாக வரும், நீ டிசைன் பண்ணாக்கா அது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அங்கே இடமே இருக்காது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை அவங்க மட்டுமே எடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க, உங்களோட ஒப்பீனியன் தேவையில்லை. அண்ட் நீங்கள் ஒப்பீனியன் வைக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது நோ உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி, நீ எதுக்கு இதை பற்றிலாம் பேசுகிற, நீ வந்துட்டு ஓகே நான் உன்னோட பார்ட்னர் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, நமக்கு டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி என்றைக்கும் அவங்களோட டாமினேஷனை காட்டுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அன்ஹெல்தி சைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த விஷயம் நாளடைவில் உங்களுக்கு ஒரு டவுட்டை கொடுக்குறோம், நான் உண்மையிலே வர்த் இல்லையோ, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட டிபெண்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இட்ஸ் பெஸ்ட் டைம் ஃபார் அ பிரேக்அப். ரெட் ஃப்ளாக் நம்பர் 2, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஓகே, ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயத்த நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ஓவர்லுக் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் ரெஸ்பெக்ட். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஒரு பார்ட்னருக்கும் ஒரு பார்ட்னருக்கும் சண்டை வரும். ஆனால் அந்த ஒரு சண்டையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம மரியாதையான சொற்களை மட்டுமே பயன்படுத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். பட் அதையும் தாண்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சண்டையில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது உங்களோட பார்ட்னர் ரொம்ப அபியூசிவான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏசுறது, ஒரு தரைக்குறைவான வார்த்தைகளை பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறது, உங்கள் செல்ஃபை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி சைன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா கோபத்தில் வார்த்தை விடுறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி. எஸ், எல்லாருக்கும் கோவம் வரும், ஒரு சில சமயங்கள் நம்ம வார்த்தைகளை விடுவோம். ஆனால் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வாட்டியும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அவங்க அதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இந்த வார்த்தைகளால் முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை அப்படின்னாக்கா அவங்களால என்றைக்கு அவங்களோட ஆக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபிசிக்கல் அபியூஷன். ஓகே, நீங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தைகளை அவங்க விளையாடுற விஷயங்களை நீங்கள் முதல் கவனிக்கலை அப்படின்னாக்கா நாளைக்கு அவங்க உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. உங்கள் பார்ட்னர்ஸ் தவறு செய்யலாம், ஆனால் ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அது ஒரு பழக்கம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெரி மச் பி கேர்ஃபுல். ரெட் ஃப்ளாக் நம்பர் 3, யூ டோன்ட் ஹேவ் யர் ஓன் ஸ்பேஸ். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு எதுக்காக பார்ட்னர்ஸ் தேவை? நம்மளோட அந்த ஒரு நாளில் நடந்த எல்லா சுக துக்கங்களையும் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கணும், நம்ம லைஃப்பையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு இடத்துல ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியான ஒரு வாழ்க்கை இருக்குது, தனித்தனியான ஆசைகள் கோல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு சில சமயங்களில் மறக்கிறோம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய விடாமல் உங்கள் பார்ட்னர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் a red flag. ஸோ நீங்கள் அந்த ஒரு இடத்துல உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு உங்கள் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தான் தவறான விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது எது தவறு அப்படின்ற விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லலாம். பட் தி சேம் டைம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன சட்டை போடணும், நீங்கள் எப்படி சாப்பிடணும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் என்ன படிக்கணும், இதை எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் லிட்ரலி உங்கள் லைஃப் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் வெரி வெரி பேட் ஆட்டிடியூட். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யார் கூட பேசணும் பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்தை கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜேலசி இல்லை இன்செக்யூரிட்டிஸ் ஏதாவது ஒரு டைமில் வரும். அண்ட் அது நார்மல், அது தவறும் கிடையாது. ஆனால் அந்த இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஜேலசியை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு உங்கள்கூட பேசுறது பிடிக்கலை, இல்லை அவங்க ரொம்ப ஜேலஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எது தேவை தேவையில்லை அப்படின்ற விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சண்டை வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அவங்க
சொல்லி சொல்லி காட்டுறது, அந்த ஜெலசினால உங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ நீட் அ பிரேக்அப். ரெட் ஃபிளாக் நம்பர் 4, யூ கான் சே நோ. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட என்னாச்சும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, இல்ல அவங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, உங்களால என்னைக்குமே நோ சொல்ல முடியாது. அண்ட் நோ அப்படின்ற பதில அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஆசைகள், தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எஸ் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு. மோஸ்ட்லி அது ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது வேணும், இல்லைனாக்கா நோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க என்னைக்குமே மதிப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, யூ நீட் அ பிரேக் அப். ரெட் ஃபிளாக் நம்பர் 5, they never prioritize you. Okay, நீங்க தான் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஓகே, எல்லாருக்குமே ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வேலை எல்லாமே முக்கியம் தான். பட் உங்க லைஃப்ல உங்களோட பார்ட்னருக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு அவங்க எவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால, இல்லை பரவாயில்ல நீ தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் ரெட் ஃபிளாக்ஸ். நம்ம லைஃப்ல நம்ம என்னைக்குமே ஒருத்தவங்க நமக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க லைஃப்ல நம்ம முக்கியமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களை ப்ரையோரிட்டைஸ் பண்ண முடியலை, நீங்களும் முக்கியத்துவமாக நினைக்க முடியலை அப்படின்னாக்கா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ரெடியாக இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்கள் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்பவே பெட்டர். ரெட் ஃபிளாக் நம்பர் 6, they say sorry but didn't mean it. Okay, mostly relationship-ல ஏதாவது ஒரு சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை sorry. பட் அந்த sorry அவங்க எந்த அளவுக்கு மீன் பண்றாங்க அப்படின்றத நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபோகஸ் பண்ணணும். ஸோ சாரி சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அந்த ஒரு டைம்ல அப்படின்றத மட்டும் தான் அவங்களோட ஃபோக்கஸா இருக்கு. ஒரு ஆர்கியூமெண்ட்ல நடந்த விஷயத்தை நினைச்சு அவங்க சாரி கேட்டாங்க அப்படின்னாக்கா, அது மறுபடியும் அவங்க ரிப்பீட் பண்றாங்க, அடுத்த வாட்டியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க அந்த சாரியை மீன் பண்ணல. ஸோ சாரி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸாக அவங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் தே டேக் யூ ஃபார் கிராண்டட். ஸோ அவங்களோட சாரியில இன்னைக்குமே மதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் நாட் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, ஹியர்ஸ் மை போனஸ் டிப். டிப் நம்பர் 7, they always talk about their exes or talk bad about their exes. Okay, இப்போ ஒருத்தவங்களுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு ஆளை வச்சு அவங்க என்றைக்குமே அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை மட்டுமே சொல்கிறாங்க. ஓகே, அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாலும் தவறான விஷயங்களை என்றைக்குமே உங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்கள பற்றி அப்படின்னாக்கா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நாளைக்கு அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க கூட அவங்க இதே மாதிரி உங்களை பற்றி பேசுறதுக்கும் என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே அவங்க எக்ஸ் கூட அவங்க கம்பேர் பண்ணுறாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று, ரொம்ப முக்கியமா அவங்க செய்த தவறுகளை நீங்களும் செய்திருவீங்க அப்படின்ற ஒரு பயத்தலை அடிக்கடி உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் அ சைன் ஃபார் யூ டு கெட் அ பிரேக்அப். சம்டைம்ஸ் பிரேக்அப் இஸ் நாட் அ ஒன்லி சொல்யூஷன். ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசி தீர்த்துக்க முடியும் அப்படின்னாக்கா, இட்ஸ் ஓகே. பட் நான் இன்னைக்கு சொன்ன இந்த 7 விஷயங்களும் ஒரு அளவுக்கு மேல அவங்களால மாத்திக்கவே முடியல, இது ரிப்பீட்டடா நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா, அண்ட் பிரேக்அப் வில் பி த பெஸ்ட் சொல்யூஷன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்க கூட உங்க லைஃப் தொடர போறீங்க, இந்த மிஸ்டேக் இன்னும் நடக்குது அப்படின்னாக்கா உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியா போவா, then we'll never last longer. So never ignore these 7 red flags and I wish you a happy and healthy relationship. Okay, ma screen ல வர சேனல் லோகோ கிளிக் பண்ணி இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க. And until then, it's a bye from me.